இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக் பூஜி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இது வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி, ரொம்ப சிம்பிள் ஈஸியாக பண்ணுற ஒரு ரெசிபி. நான் வந்து இன்கேஸ் வெஜிடேரியன் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து எக் வந்து பிரேக் பண்ண முடியலன்னா ஃபஸ்ட்டே வந்து உடச்சி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்திங்கனா நம்ம வந்து பேன் வந்து வச்சுக்கணும். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குழம்பு வந்து தாளித்தேன். சேம் பேன்லேயே வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடிக்கடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் வந்து அடிக்கடிக்கும் பாத்திரம் வாஷ் பண்ணி அது மாதிரி இருக்கும். ஸோ குழம்பு இன்கே தாளிச்சிங்களேன்னா அந்த பேனை வந்து திரும்பி யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ஆகாது, ஆயிலும் வந்து அதிலே இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து குழம்பு தாளித்தேன். ஸோ அது வந்து அப்படியே இருக்க பாருங்கள், அப்படியே வந்து நெக்ஸ்ட் வந்து போட போகிறேன். அது மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அடிக்கடிக்கும் வாஷ் பண்ணுறது ஒர்க் வந்து கம்மியாகும். சரி, கொஞ்சமாக கடுகு சீரகம் கருவேப்பிலை ஆகும் ரெண்டு வந்து போடுறேன். ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம், நல்லா வதங்கிட்டோம். சால்ட் வந்து ஆட் பண்ணுறேன், சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி வந்து ஆட் பண்ணுறேன். பெப்பர் பொடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் போகிறதுக்காக பெப்பர் பொடி வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதில் என்னென்னா அந்த கவுச்சி ஸ்மெல் அப்படியே இருக்கும். சரி, வந்து சில பேருக்கு வந்து எக் அப்படியே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பிடிக்காது. ஸோ பெப்பர் பொடி போட்டிங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் எல்லாம் வந்து போயிடும். நல்லா வந்து வதங்கிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடச்சி வச்ச எக் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இங்கே வந்து கலக்கிடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ மிளகாய் பொடி வந்து இதிலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி இருக்கும். இன்கேஸ் மஞ்சள் பொடி கண்டு இல்லைன்னாக்கா நீங்கள் செப்பரேட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த மிளகாய் பொடியிலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி இருக்கும். ஸோ தட் நான் வந்து மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணேன் செப்பரேட்டாக. நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ அப்படியே வந்து கலக்கி பண்ணிடுவாங்க. ஸோ ஈஸியாக குயிக்காக வந்து ஒரு செஞ்சிருக்கு. இன்கேஸ் இங்கே பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்கோ, வேக வச்சுட்டு அதுக்கு வந்து மிளகா தூளும் உப்பு வந்து போட்டு தருவாங்க. ஆயில் வந்து லைட்டாக வந்து ஆயில் போட்டு சும்மா அது பண்ணி தருவாங்க. ஒரு 50 ருபீஸ் வரையிறதோ. ஸோ உங்கள் ஊர் சைடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். அதே எங்கள் ஊரில் கண்டினாக்கா ஒரு ஏக்கர் வந்து 10 ரூபா அந்த மாதிரி கண்டி பண்ணி கொடுத்தாக்கா அது ரீசனபிள் காஸ்ட்டு. ஸோ 6 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கு பாயில் பண்ணுறாங்க, உப்பு மிளகாத்துலலாம் போடுறாங்க 10 ருபீஸு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான காஸ்ட்டாக இருக்குது. ஸோ வீட்டிலே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரசம், அப்புறமா சப்பாத்தி, ரசம் சாதத்துக்கு சப்பாத்திக்கு, அப்புறமா பராத்தாக்கு, ரைஸுக்கு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட பண்ணிக்கலாம் பசங்களுக்கு. சூப்பராக வந்து இதுச்சு. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். சரி.